ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே ஆலய தரிசனம் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கோபுர தரிசனமும் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இந்த ஆலய தரிசனம் கோபுர தரிசனம் இரண்டில் வந்து எது உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், அதாவது அனைத்து மத சின்னங்களை பார்க்கும் பொழுது எல்லா மத சின்னங்களும் கண்டிப்பாக கோபுர உயரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் பயணம் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ராகு காலமோ யமகண்டமோ ஆகாத நேரமோ போதாத காலமோ இருந்தால் கூட, எந்த மத கடவுளாக இருந்தாலும் அந்த மத கடவுளுடைய சின்னத்தை மனதார நமஸ்காரம் செஞ்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் முதன்மையான நிலைக்கு நிச்சயமாக வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அகில உலகம் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய அமைப்பும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பும் பெற்ற நான் இந்த நிகழ்ச்சியில் மரியாதையோடும் மகிழ்ச்சியோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.